ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபோக்கஸ் பாயிண்ட் டூர் வியூ. சென்னை மக்கள்லாம் வேலை செஞ்சு ரொம்பவே அழுத்து போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட சென்னை மக்களுக்கு ஒரு சிறப்பான டாப் 10 டூரிஸ்ட் பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமையாச்சு. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், செம்மையான சுவாரஸ்யங்கள்லாம் காத்திருக்கு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கூர்க் எனும் குடகு மலை. இந்தியாவின் ஸ்காட்லாந்து என்று சொல்லக்கூடிய இந்த மலை ஒரு பியூட்டிஃபுல்லான, நேச்சரான, சைலண்டான பிளேஸ் தான் இந்த கூர்க் எனும் குடகு மலை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத மூன்று பிளேசஸ் தான் இருக்குது. ஒன்று திபெத்தியன் மடம், ரெண்டு அபே வாட்டர் ஃபால்ஸ், தென் மூணாவது ஒன்று குசால் நகர். இதெல்லாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போயிட்டு வரக்கூடிய பிளேசஸ் சென்னையிலிருந்து இந்த குடகு மலைக்கு நீங்கள் 12 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணலாம். பைக் ட்ராவல் அண்ட் கார் ட்ராவல் ரெண்டுலையுமே நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நந்திமலை, நந்தி ஹில்ஸ். இது ஒரு செம்மையான பெங்களூர் பக்கத்தில் இருக்க ஒரு குன்றுன்னு கூட சொல்லலாம். இங்கே நீங்கள் போனீங்கன்னா காலையில் சூரியன் உதிக்கிறதும் சாயங்காலம் சூரியன் மறைகிறதும் ஒரு அழகான காட்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த குன்று மலை உங்களுக்கு இருக்கும். இந்த நந்தி குன்றானது உங்களை பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சொல்லணும். இந்த நந்தி குன்றுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து 10 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிடலாம். ஜாக்கருவி பெங்களூர் பக்கத்தில் இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபால்ஸில் மேலேருந்து தண்ணி கொட்டுற அழகை பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு பத்தாதுன்னு தான் சொல்லணும். நாள் முழுக்க மேலேருந்து கீழே விழுகிற அந்த தண்ணியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த ஜாக்கருவிக்கு போனோன்னா சென்னையிலேருந்து 15 hours போய் சேரலாம். கோடை சீசனில் போகிறதுக்கு இந்த ஜாக்கருவி சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். மூணார் ஒரு தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செம்மையான டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த மூணார். இது வந்து கேரளாவில் இருக்குது. ஹனிமூனாக இருக்கட்டும் சரி, எல்லா வயதினருக்கு ஏற்றதாக இருக்கட்டும் சரி, அவ்வளோ அழகூட்டும் வகையில் இந்த மூணார் இருக்கும். போயிட்டு ரிட்டர்ன் வரவே தோணாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த மூணார். அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு அழகான ஊர் தான் இந்த மூணார். ஊட்டி, என்னடா அடிக்கடி போயிட்டு வர பிளேஸை சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. ஊட்டிக்கு எப்போ போனாலுமே உங்கள் மனசு அந்த அளவுக்கு குளிர்ச்சி ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஊர் தான் இந்த ஊட்டி. நீங்கள் எத்தனை மணம் போனாலும் உங்களுக்கு சலிக்கவே சலிக்காது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே சிறப்பான நான்வெஜ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் இந்த ஊட்டி தான். அங்கே நான்வெஜ்ஜுக்கு ஸ்பெஷலான ஹோட்டல்லாம் நிறையா இருக்குது. A1 பிரியாணி, இதெல்லாம் நான்வெஜ்ஜுக்கு ஸ்பெஷலான ஹோட்டல். தென் ஊட்டி வர்க்கி, ஈவினிங் டைமில் காளான் சோயா, இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. சிக்மகளூர், இது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு செம்மையான டூரிஸ்ட் பிளேஸ் தான். கர்நாடகாவிலேயே இருக்கக்கூடிய ஹையஸ்டான பிளேஸ்னால் இந்த சிக்மகளூர் தான். இங்கே கபைன் எனப்படும் வேதிப்பொருள் மனம் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பியோட மனம் தாங்க அந்த கபைன் என்ற வேதிப்பொருள். இங்கே போனீங்கன்னா காப்பி தோட்டத்தை நிறையா நீங்கள் பார்க்கலாம். அந்த மனம் நீங்கள் வீடு வந்து சேர்ந்தால் கூட உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு காப்பி தோட்டம் தான் இந்த சிக்மலூர். சென்னையிலிருந்து 600 kilometers டிஸ்டன்ஸில் இது இருக்குது. 15 hours நீங்கள் போய் சேரலாம். மைசூர், கர்நாடகத்தின் கல்ச்சரல் சிட்டின்னு இந்த மைசூரை சொல்லுவாங்க. சவுத் இண்டியன்ஸ்க்கு வீக்கெண்ட் ட்ரிப்பு போகிறதுக்கு இது ஒரு சிறப்பான பிளேஸ் தான் இந்த மைசூர். சென்னையிலேருந்து 500 kilometers டிஸ்டன்ஸில் இது இருக்குது. ஒரு 12 hours நீங்கள் இந்த மைசூருக்கு போய் சேரலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த மைசூரில். வயநாடு, இந்த வயநாடு மூன்று ஸ்டேட்களை இணைக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த வயநாடு. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கும் காட்டு பயணம் பண்ணுறவங்களுக்கும் இந்த வயநாடு ஒரு சிறந்த டூரிஸ்ட் பிளேஸாக அமையும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த வயநாடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஏற்காடு ஒரு மினி ஊட்டினே சொல்லலாம். இங்கே அக்கோமடேஷன் தென் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ஊட்டியை விட சீப்பஸ்ட் ரேட்லேயே கிடைக்கும். அதனால தான் நடுத்தர மக்கள் ஊட்டிக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஏற்காடுக்கு போவாங்க. இதுதான் இந்த ஏழைகளின் ஊட்டி. சேலம் பக்கத்தில் இது இருக்குது. நீங்கள் ஒரு 10 hours சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி போய் சேரலாம். கடைசியாக ஒன்று பாண்டிச்சேரி. சென்னை மக்கள் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த பாண்டிச்சேரி. பைக் எடுத்தாங்கன்னா 1.5 hours ஈஸியரில் ட்ராவல் பண்ணால் ரீச் ஆகலாம் இந்த பாண்டிச்சேரியை. ஆல் யங்ஸ்டர்ஸ் அடிக்கடி போகக்கூடிய பிளேஸும் கூட இந்த பாண்டிச்சேரி சொல்லலாம். சரக்கடி இருக்கிற மட்டும் இந்த பாண்டிச்சேரி போகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே ஏராளமான விசிட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அடுத்த பாண்டிச்சேரி போனீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை மக்களுக்கு ஏற்ற டாப் 10 டூரிஸ்ட் பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம். மீண்டும் ஒரு செம்மையான டூர் வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது செல்லாரசுது. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.